போன எபிசோட்ல நம்ம பாரி ஒரு திட்டத்தை போட்டாரியா, சோழனுடைய படையை எதிர்கொண்டு தாக்குவதற்கு அந்த குளம் தான் சரியான இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்தை தேர்வு செஞ்சிருப்பாரு. அது நம்ம பிட்டனுக்கு ஒரு பெரும் குழப்பமாகவே இருக்கும். அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம இயங்கையின் தோகை நாய்கள் அழிப்பதற்காக ஒரு திட்டத்தை வகுத்திருப்பான் அப்படிங்கறது வரைக்கும் நம்ம போன எபிசோட்ல பாத்திருப்போம். இன்னைக்கான கதையை பாத்திரலாம். அதற்கு முன்னதாக வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலு தொடர்கிறான் பாரி. இப்படி நம்ம தேக்கன் டீம்ல இருந்த நம்ம இயங்கையன் போட்ட அந்த அற்புதமான திட்டத்துக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும் போது அங்கு மறுநாள் பொழுது விடிந்தது. நக்கவாரா தீவில் இருந்து, அதுதாங்க அந்த தோகை நாய்கள் கொண்டு வரப்பட்ட அந்த இடமான அந்த நக்கவாரா தீவில் இருந்து சில மனிதர்களும் வந்தார்கள். ஆயுமலையின் உச்சியிலிருந்து இருக்கன் குன்றையே பார்த்தபடி இருந்தனர். கடந்த சில நாட்களாக அந்த குன்றின் மேற்குகையை சுற்றியே அந்த தோகை நாய்கள் ஊளையிட்டுக் கொண்டிருந்தன. நேற்று நள்ளிரவுக்கு பிறகு அந்த ஊளை சத்தம் சற்றே அதிகமாகியது. ஆனால் அதிகாலை தொடங்கி இப்போது வரை அந்த சத்தம் பிரிந்து அந்த காடெங்கும் பரவிக்கொண்டிருந்தது. இதை கவனித்த அந்த தீவு மனிதர்கள் குழம்பி போயிருந்தனர். உடனே அந்த செய்தியை உதயஞ்சேரலுக்கு சொல்லப்பட்டவுடன் அவனும் அமைச்சர் நாகரையரும் ஆயுமலைக்கு மேலேறி வந்தனர். குழப்பத்தில் நின்றிருந்த தீவு மனிதர்களிடம் என்ன நிலைமை என்று கேட்டான் அமைச்சன். எதிரிகள் தோகை நாய்களை ஏதோ செய்து விட்டார்கள். அவை அனைத்தும் காடுகளுக்குள் செதறி ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவற்றை விட கொடிய வேட்டை விலங்கு ஒன்றை ஏவி விட்டுள்ளனர். அதனால் தான் அவை இப்படி செதறி ஓடுகின்றன. இனி அவற்றால் பலன் கிடைக்கும் என நாம் எதிர்பார்க்க முடியாது. இப்படி அந்த தீவு மனிதர்களின் பதிலை கேட்டு உதயஞ்சேரல் உறைந்து நின்றான். அப்படி என்றால் எதிரிகள் குகைகளுக்குள் இருக்கும் அந்த குதிரைகளை வெளியில் கொண்டு வந்து விடுவார்களா? முழு வேகத்தோடு அவர்களின் தாக்குதல் தொடங்கிவிடுமா? இப்ப தீவு மனிதர்கள் மறுமொழியின்றி நின்றனர். இங்கு எக்மாடன் பரம்புக்குள் நுழைந்து 5 நாட்கள் ஆகிவிட்டன. நமது திட்டப்படி வலதுபுற கணவாயின் வழியாக துடும்பனின் தலைமையிலான படை வந்து சேரும் என்ற நம்பிக்கையில் போய்கொண்டிருக்கிறான். இப்படி நாகரையரின் வார்த்தை காதில் விழுந்து கொண்டிருந்தது. ஆனால் அதை கவனிக்கும் நிலையில் உதயஞ்சேரல் இல்லை. பரம்பின் உட்காடுகளுக்குள் தனித்து விடப்பட்ட எக்மாடனின் படை என்னவாக போகிறது என்பது அவன் மனக்கண்ணில் தெரிந்து கொண்டிருந்தது. ஆஹா, ஒரு ஆடு மேன கத்திக்கிட்டு தனியா கசாப்பு கடைக்கே வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம உதயஞ்சேரலோட கண்ணில் அது தெரியுது போல. இப்படி தனியா மாட்டிக்கிட்ட எக்மாடனை வச்சு செய்ய போறாங்க பரம்பு மக்கள் அப்படிங்கிற மாதிரி உதயஞ்சேரல் நினைச்சுக்கிட்டு இருக்கான். சரி இருக்கட்டும், அந்த பக்கம் சோழனுடைய அந்த பெரும்படையை நம்ம பாரி என்ன செய்ய போறாருன்னு அங்கேயும் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாம். அங்கு 2 மாலை நேரம் நெருங்கிய போது அந்த குளம் நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது சோழனின் யானைப்படை. இப்ப அதன் தளபதி அருஞ்செயன் அளவற்ற மகிழ்வில் இருந்தான். வட்டாற்றில் திரும்பியதிலிருந்து யானைகளுக்கு போதுமான நீர் கிடைக்கவில்லை. நிலைமையை எப்படி சமாளிக்க போகிறோம் என தெரியாமல் திணறிக் கொண்டிருந்த போதுதான் குளம் இருப்பது பற்றிய செய்தி வந்தது. அதன் பிறகு நெடுங்காடர்கள் தளபதி சிவியன் நேரில் போய் பார்த்தான். குளத்து நீரில் நஞ்சேதும் இல்லை என்று உறுதிப்படுத்திய பிறகுதான் அதை நோக்கி யானைகளை செலுத்த அருஞ்செயன் அனுமதி அளித்தான். இந்த படையெடுப்பே யானைப்படையை மையப்படுத்தியதுதான். இந்த அடர்ந்த காடுகளில் காட்டு மனிதர்களை எதிர்கொள்ள யானைப்படையை மையப்படுத்திய போர் உத்திதான் வெற்றியை தேடித்தரும். அதுவும் நம்ம அருஞ்செயன் போன்ற அனுபவம் ஏறியவர்களின் கீழ் இயங்கும் யானைப்படை வெற்றியை எளிதில் ஈட்டும். இப்படி சோழர்களின் படை தொகுப்பில் இருந்த மொத்த யானைகளில் சரிபாதிக்கும் குறைவான யானைகளைத்தான் இந்த படையெடுப்புக்கு தேர்வு செய்தான் அருஞ்செயன். சிறந்ததொரு போர் யானை தந்தங்களை கொண்டு 14 தாக்கும் பயிற்சியை பெற்றிருக்கும். அவ்வளவு சிறந்த போர் பயிற்சியுடைய யானைகளை கொடும் வெக்கையில் போதிய நீரின்றி தொடர்ந்து நடக்க வைத்துக் கொண்டிருக்கிறோமே என்று கவலை கொண்டிருந்தவன் குளம் கண்டு கவலை நீங்கினான். முதலில் 5 தலைமையில் உள்ள 50 யானைகளை நீர் அருந்து அனுப்பினான். அவைகள் அந்த நீர் உறிஞ்சும் ஓசையிலே அவற்றின் தாகத்தை அறிய முடிந்தது. அதே போன்று 5 வகைமையரின் தலைமையில் குளம் நோக்கி 50 யானைகளாக அனுப்பினான் அருஞ்செயன். இப்படி அங்கு பொழுது மங்கி இருள் கூடும் வரை யானைகள் அணிவகுத்து போய் நீர் அருந்தி திரும்பிக் கொண்டிருந்தன. ஏற்கனவே வகுக்கப்பட்ட ஒழுங்கின் அடிப்படையில் அவை வட்டாற்றில் நிலை கொண்டன. இந்த பக்கம் நம்ம பிட்டனின் குழப்பம் இந்த கணம் வரை நீங்கவில்லை. சோழப்படையின் கரையோர பகுதிகளில் நிற்பவர்கள் நெடுங்காடர்கள் என்பது பாரிக்கும் நம்ம பிட்டனுக்கும் மட்டுமே தெரியும். நாம் எரியும் அம்பும் ஈட்டியும் சரிபாதிதான் அவர்களை கடந்து போய் தாக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இருந்தும் நம்ம பாரியே அந்த தாக்குதலுக்கு ஆயத்தமாகிவிட்டான் என்றால் தெளிவான ஒரு உத்தியை வகுத்து விட்டான் அப்படிங்கிறது தான் அதற்கான பொருள். இப்படி அந்த உத்தி அந்த குளத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது என்ன அது என்று விடை தெரியாத ஒரு கேள்வியோடு உத்தரவுக்காக காத்து நின்றான் பிட்டன். ஆற்றின் இரு கரைகளிலும் உள்ள மரங்கள் தம்முடைய கிளைகளில் எண்ணிலடங்காத வீரர்களை சுமந்தபடி சிலிர்த்து நின்றன. இப்ப அங்கு 6வது 5 தலைமையில் 50 யானைகளை அனுப்பிய போது குளத்து நீர் ஏறக்குறைய வற்றி தரை தொட்டு கிடந்தது. ஆனாலும் யானைகளின் துதிக்கைகள் உறிஞ்சி எடுத்தன. இப்படி அந்த எல்லா யானைகளும் நீர் அருந்தி முடிக்கும் வரை நம்ம அருஞ்செயன் அந்த குளத்து கரையிலேயே நின்றிருந்தான். கடைசி வரிசையில் வந்த யானைகளும் குளம்பிட்டு அகன்றன. இப்ப நம்ம அருஞ்செயன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். இப்போ பிரச்சனை ஏதும் இருக்காது, சமாளித்துவிட முடியும் என்ற நம்பிக்கை உறுதியானவுடன் அதை வேந்தனிடம் தெரிவிக்க குதிரையில் விரைந்தான். படை அணிவகுப்பில் யானைப்படையை கடந்து காலாட்படை தொடங்கும் இடத்தில் செங்கட சோழனுக்கான அந்த கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது. ஆற்றின் நடுவில் அமைக்கப்பட்டிருந்த அந்த கூடாரத்தை கவச வீரர்கள் காத்து நின்றனர். உள்ளே வேந்தனுக்கு அதாங்க நம்ம செங்கட சோழனுக்கு அந்த உணவு பரிமாறப்பட்டுக் கொண்டிருந்தது. கூடாரம் வந்த நம்ம அருஞ்செயன் உணவு முடியட்டும் என காத்து நின்றான். அணிவரிசையின் முன்புறம் நின்றிருந்த யானைகளிடமிருந்து சற்றே வேறுபட்ட ஒலி எழுவதை கேட்க முடிந்தது. போதுமான அளவு நீர் குடிக்க தெளிச்சியில் எழுப்பப்படும் ஒலி இது என எண்ணியபடி வேந்தனுக்காக காத்திருந்தான் நம்ம அருஞ்செயன். ஆனால் இதைவிட பேரொலி கொண்ட யானை பிள்ளைகளை எதிர்பார்த்து மலையின் மேல் காத்திருந்தான் நம்ம பாரி. அவனை
சுற்றி நின்றிருந்த பன்னிரு வீரர்களும் அவன் சொல்ல போகும் அந்த உத்தரவை பிட்டனின் தலைமையிலான இடதுபுற படைக்கும் இரவாதனின் தலைமையிலான வலதுபுற படைக்கும் தெரிவிக்க காத்து கொண்டிருந்தனர். நிலவற்ற வானில் இருள் அப்பி கிடக்கும் இந்த பொழுதில் ஒளியின் மூலம் மட்டுமே ஆற்றின் எதிர் திசையில் இருக்கும் இரவாதனுக்கு மறை குறிப்பை கடத்த முடியும். பிட்டனும் பாரியும் ஒரே திசையில் தான் மேலும் கீழும் நிற்கின்றனர். எனவே இவர்களுக்கு ஓசையின் மூலம் மறை குறிப்பை கடத்திவிடலாம். இப்படி எல்லா ஏற்பாடுகளும் ஆயத்த நிலையில் இருந்தன. பாரியோ வட்டாற்றில் நிறுத்தப்பட்டிருக்கும் அந்த யானைப்படையின் பிளிரல் ஓசையை எதிர்பார்த்து காத்திருந்தான். இவ்வளவு சிறந்ததொரு வாய்ப்பு கிடைக்கும் என நம்ம பாரி எதிர்பார்க்கவில்லை. இன்னும் சில நாள் பயணத்துக்கு பிறகுதான் அவன் தாக்குதலுக்கு திட்டமிட்டிருந்தான். சிறுகாணத்தை கடந்து உப்பரைக்கு போகும் வழி மிக குறுகியது. கணவாய் அமைப்பை கொண்டது அந்த இடம் நெடுங்காடர்களால் தடுப்பு அரணையோ வலை பின்னலையோ உருவாக்க முடியாது. முழுமையான பாறை பிளவு அது. இப்படி அந்த பிளவின் மேலிருந்து தாக்குதல் தொடுத்தால் படையின் முன்புற அணியை மிக குறுகிய நேரத்தில் முழு முற்றாக அழிக்க முடியும். எதிர்பாராத அந்த தாக்குதல் அவர்களின் கட்டுக்கோப்பை எளிதில் சிதறடிக்கலாம். நெடுங்காடர்களுக்கு தான் காடு பற்றிய அச்சம் இருக்காது. ஆனால் சோழர் படையினர் அனைவரும் காட்டில் பார்க்கும் ஒவ்வொரு காட்சியும் அச்சத்தை உருவாக்கும். எங்கெங்கும் இருந்து மேலும் அம்புகளாலும் ஓசைகளாலும் முழக்கங்களாலும் அவர்களின் உறுதியை முற்றிலுமாக சிதைக்கலாம். அதன் பிறகு பரம்பு வீரர்கள் சூறையாடலை தொடங்கலாம் என்றுதான் நம்ம பாரியும் திட்டமிட்டிருந்தான். ஆனால் பிட்டன் நீர் வற்றாத குளம் ஒன்று இருப்பதை பற்றிய செய்தியை சொன்னவுடன் தனது திட்டத்தை மாற்றிக்கொண்டான். நீர் பசை இருக்கும் பாறை பிளவுகளிலும் மர செதில்களிலும் சங்கு அட்டைகள் இருக்கும். மற்ற அட்டை பூச்சிகளுக்கு குருதியை அதாவது ரத்தத்தை உறிஞ்சு வாய்ப்பகுதி ஒன்றுதான் உண்டு. ஆனால் சங்கு அட்டை பூச்சியானது விரிசங்கு வடிவிலானது. அதன் எல்லா முனைகளிலும் ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய வாய்கள் உண்டு. மிக அரிதான உயிரினமான இது மறையாற்றின் பகுதிகளில் உள்ள மர இடுக்குகளிலும் பாறை இடுக்குகளிலும் அதிகம் இருக்கும். அதனாலேயே மலை மக்கள் அந்த காட்டுக்குள் போக மாட்டார்கள். ஆனால் இப்போது சங்கு அட்டைகள் தான் மிக அதிகமாக தேவைப்பட்டன. அந்த குளம் பற்றிய செய்தியை அறிந்தவுடன் மறையாற்றின் பகுதியில் இருக்கும் சங்கு அட்டையை சேகரிக்க கட்டையர்களுக்கு அதாங்க அந்த குள்ள மனிதர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட கமுக்கமாக நம்ம பாரி உத்தரவு போட்டான். இப்போ ஆறு ஊர் கட்டையர்களும் அந்த மறையாற்றின் அடர்ந்த காட்டுக்குள் இறங்கினர். எண்ணற்ற சுரை குடுக்கையில் சங்கு அட்டையை நாள் முழுவதும் சேகரித்தனர். அவங்க சும்மாலாம் போய் அந்த அட்டையை பிடிச்சிட முடியாது. மருத்துவர்கள் தந்த செவ்வெண்ணெயை கைகளில் தேய்த்து கொண்டுதான் அவற்றை பிடித்தனர். அப்படி பிடித்தும் அவர்களின் கைகள் எங்கும் குருதி அதாவது ரத்தம் கொட்டியபடியே இருந்தது. அன்று இரவே குடுவையில் இருந்த அவங்க சேகரித்த அந்த சங்கு அட்டைகள் முழுவதையும் அந்த குளத்தில் கொண்டு போய் சேர்த்தனர். இப்போ அந்த குளம் முழுக்க எல்லா பகுதிகளிலும் பரவுமாறு அந்த சங்கு அட்டைகளை கொட்டிவிட்டு சுரக்குடுக்கையை எடுத்து வந்து விட்டனர். இப்படி அந்த சங்கு அட்டைகள் அந்த நீரின் அடிவார பாறைகளிலும் மண்ணோடும் நீர் மீது மிதக்கும் செத்தைகளிலும் அப்பி கிடந்தன. இப்ப அங்க வந்த சோழர்களின் தூசிப்படை மருத்துவர்களும் குறுங்காடர்களும் அந்த குளத்து நீரில் நஞ்சு கலக்கப்பட்டுள்ளதா என சோதித்து பார்த்து விட்டு நஞ்சு ஏதும் கலக்கவில்லை, யானைகள் நீர் அருந்தலாம் என்று கூறினர். அதைத் தொடர்ந்துதான் யானைகள் குளத்தடிக்கு வந்து நீர் துதிக்கையால் நீரை உறிஞ்சின. நீரின் மேற்புறமும் அடிவாரத்திலும் இருந்த அந்த சங்கு அட்டைகள் உறிஞ்சப்படும் நீரினுடைய துதிக்கைக்குள் போய்விட்டன. முதலில் வந்து நீர் குடித்த யானைகளின் துதிக்கைக்குள் ஓரிரு அட்டைகள் உள்ளே போயின. அடுத்தடுத்து யானைகள் வந்து நீரை உறிஞ்சியதும் அடிவாரத்தில் ஒட்டி கிடந்த அட்டைகள் கணக்கில்லாத எண்ணிக்கையில் துதிக்கைக்குள் போயின. உள்ளே போய் துதிக்கையின் சதைக்குள் ஒட்டிய அந்த சங்கு அட்டைகள் குருதியை உறிஞ்ச தொடங்கிய போதுதான் விளைவு வெளிப்பட தொடங்கியது. கூடாரத்துக்குள் உணவு உண்டு முடித்த செங்கன சோழனிடம் யானைகள் அனைத்தும் நன்றாக நீர் அறிந்துவிட்டன. இனி நமக்கு கவலை வேண்டாம் என்று அருஞ்சயன் சொல்லிக் கொண்டிருந்த போது யானைகளின் பிளிரல் தொடங்கியது. வாவ், நம்ம பாரியோட திட்டம் வெற்றிகரமாக அவருக்கு கை கொடுக்க போகுது. சரி இருக்கட்டும். இப்படி ஒன்று மாற்றி ஒன்றாக இருளின் திசைக்குள்ளிருந்து பிளிரல் ஓசை மேலேறி வந்தது. அருஞ்சயன் கூடாரத்துக்குள்ளிருந்து வேகமாக வெளியில் வந்தான். ஒவ்வொரு சங்கு அட்டைக்கும் ஆறு முனைகளில் ஆறு வாய்ப்பகிரிகள் உண்டு. ஆறும் ஒரு சேர குருதியை உறிஞ்சும் போது அந்த இடத்தில் சதையே பீத்து கொண்டு வருவது போல் இருந்தது. அதுவும் துதிக்கைக்குள் இருந்த குடைச்சல் தொடங்கியதும் யானைகள் தலையை மறுத்து மறுத்து ஆட்டி துதிக்கையை இங்கும் அங்குமாக வீசி சுழற்றின. இப்படி சிறு சிறு சலசலப்புகள் யானைப்படைக்குள் உருவாக தொடங்கிய போது பாகன்கள் எல்லோரும் யானைகளை அமைதிப்படுத்தி நின்ற நிலையிலிருந்து உட்காரும் நிலைக்கு அமைத்து வைக்க முயன்றனர். அப்போதுதான் இடது மூலையில் இருந்த யானை ஒன்று பெரும் பிளிரலோடு துதிக்கையை தூக்கி இரு பக்கங்களும் அடித்தது. பக்கத்தில் இருந்த யானைகள் மிரண்டு விலகின. உடனே அதன் பாகன் அதன் அருகே சென்று அதை அடக்க முற்பட்ட போது சற்றும் எதிர்பாராமல் சுழற்சி வீசப்பட்டான். அவனை தூக்கி எரிஞ்சிருச்சு போல. இப்படி அந்த யானைகளுக்கு என்ன நடக்கிறது என்ற கவனம் சில கணம்தான் இருந்தது. அதற்குள் பிளிரலின் ஓசை இங்கும் அங்குமாக பல இடங்களிலிருந்து மேலெழுந்தது. யாருக்கும் எதுவும் புரியவில்லை. பாகன்கள் எல்லோரும் யானைகளின் மீதேறி அவற்றை கட்டுப்படுத்த முயன்று கொண்டிருந்தனர். அங்குசத்தால் அடித்தும் தலையில் ஊன்றி குத்தியும் மத்தகத்தில் வைத்து இழுத்தும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர முயன்றனர். ஆனால் அவையெல்லாம் சிறிது நேரம்தான் நடந்தன. வேந்தனின் கூடாரத்தில் இருந்து படையின் முன்வரிசை நோக்கி குதிரையில் விரைந்து கொண்டிருந்தான் நம்ம அறிஞ்சயன். ஏதோ ஒரு யானைக்கு தான் மதம் பிடித்து விட்டது என்றுதான் அவன் நினைத்தான். அந்த மத யானையை அப்புறப்படுத்துங்கள், ஒருவேளை முடியவில்லை என்றால் போர் வாள் கொண்டும் தந்தை ஈட்டிக் கொண்டும் குத்தி சரியுங்கள் என்று ஓசை எழுப்பியபடியே விரைந்து வந்தான். கண் இமைக்கும் நேரத்தில் இருளுக்குள்ளிருந்து வீசப்பட்ட பாகன் ஒருவன் நம்ம அறிஞ்சயன் மீதே அவன் குதிரை மீதே வந்து விழுந்த வேகத்தில் அடியோடு சரிந்து விழுந்தான் நம்ம அறிஞ்சயனும். இப்படி அந்த யானைகளின் உள்மூக்கில்
ஏற்படும் அந்த அரிப்பும் எரிச்சலும் தாங்க முடியாமல் துதிக்கையை முன்னும் பின்னுமாக வெறி கொண்டு வீசி தாக்க தொடங்கிய கணத்தில் கட்டுக்கோப்புகள் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டன. நிலைமையின் விபரீதத்தை உணரும் முன்பே நூற்றுக்கணக்கான யானை பாகன்கள் அடித்து மிதித்து நசுக்கப்பட்டுக் கொண்டிருந்தனர். வீரமுண்ட வாத்தியமும் பேரிகையும் முழங்கி நிலைமையை கட்டுப்படுத்த படை காவல் வீரர்கள் சிலர் முயன்றனர். ஆனால் யானைகளின் பிளிரலுக்கு நடுவே இந்த கருவிகளின் ஓசை ஏதும் மேலேறவில்லை. அங்கு கீழே விழுந்த நம்ம அறிஞ்சயன் எழுந்தபோது முன்புற படையின் கட்டுக்கோப்பு மொத்தமும் சிதைந்திருந்தது. என்ன நடந்தது என்பதை சிந்திக்க கன நேரம் கூட யாருக்கும் இல்லை. மூன்று தலக்கர்த்தர்களின் உத்தரவின் கீழ் இருக்கும் 300 யானைகளை கொண்ட இந்த படையில் ஒரே நேரத்தில் 30 யானைகள் கட்டுப்பாட்டை இழந்தாலே மொத்த படையும் சிதறி போய்விடும். ஆனால் இப்போதோ எல்லா யானைகளும் கட்டுப்பாட்டை இழந்து விட்டன. துதிக்கையை தூக்கி வீசி அடித்து தாக்கும் அதன் வேகத்தில் தான் வேறுபாடு இருந்தது. சங்கு அட்டைகள் ஒன்றோ இரண்டோ யானைகள் சிலவற்றின் துதிக்கைக்குள் ஏறி அடிப்பகுதிக்கு போகாமல் முன்பகுதியிலேயே இருந்தன. அந்த யானைகள் மட்டுமே சற்று கட்டுக்கோப்புடன் நடந்து கொள்ள முயன்றன. ஆனால் மற்ற யானைகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்பது யாருக்கும் புரியவில்லை. காடே அதிர்வது போல் இருந்தது. பிளிரல் ஓசையால் பின்புறம் நின்றிருந்த காலாட்படை வீரர்கள் நடுங்கினர். கூடாரத்தில் இருந்த வேந்தனை பாதுகாக்க தக்க ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினர். நெடுங்காடர்களுக்கு என்ன செய்வதென புரியவில்லை. இப்ப அவர்கள் தலைவன் சிவியன் காலாட்படையின் பின்பகுதியில் நின்று கொண்டிருந்தான். நிலைமையை அறிந்து வர முன்னோக்கி செல்ல முயலும் போது பெரும் கூச்சலோடு படையெங்கும் குழப்பம் பரவி இருந்தது. இப்ப நம்ம செங்கன சோழனை அந்த கூடாரத்தில் இருந்து வெளியேற்றி வேந்தனுக்குரிய அந்த யானையின் மீது ஏற்ற முயன்று கொண்டிருந்தான் உரையன். அப்போது அந்த இடத்துக்கு வந்த காலாட்பட தளபதி கிளாநடி வானவன் வேந்தனை யானையின் மீது ஏற்றி பின்புறம் கொண்டு செல்வதை ஏற்கவில்லை. இதை பார்க்கும் காலாட்படையின் அனைத்து வீரர்களும் நம்பிக்கையை இழந்து விடுவர். கன பொழுதுக்குள் எல்லோருக்குள்ளும் அச்சம் பரவிவிடும். எனவே குதிரையின் மீது ஏற்றி பின்புறம் விரைவோம் என்றான். ஆனால் நம்ம உரையனோ யானைப்படையின் முன்பகுதியில் ஏதோ கடினமான பிரச்சனை உருவாகி உள்ளது. சில யானைகளை பாகன்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என நினைக்கிறேன். வெகுண்டலும் ஒற்றை யானையின் பிளிரல் கூட குதிரையை நிலை குலைய செய்துவிடும். எனவே வேந்தனுக்குரிய யானையின் மீது ஏற்றுங்கள் என்று வாதிட்டான். வேந்தனின் யானை வீரர்களுக்கு தோண்டப்படும் அந்த கிணற்றில் தான் நீர் அறிந்து இருந்தது. எனவே இதற்கு பிரச்சனை ஏதும் இல்லை. பாகன் அதை கொண்டு வந்து கூடாரத்தின் ஓரம் நிறுத்தி இருந்தான். ஆனால் உள்ளே உரையனும் கிளாநடி வானவனும் கடுமையாக உரையாடி கொண்டிருந்தனர். அந்த உரையாடல்களை அருகில் இருந்தவர் கூட கேட்க முடியாத நிலையில் பிளிரலின் ஓசை பன்மடங்கு அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இப்படி அந்த படையின் முன் வரிசையில் இருந்த யானைகள் பாகன்களை சுழற்சி எரிஞ்சபடி, அதாவது தூக்கி எரிஞ்சிட்டு, வட்டாற்றின் முன்புறம் பகுதி நோக்கி ஓடத் தொடங்கின. இந்த கணத்துக்காகவே காத்திருந்த நம்ம பாரி தனது உத்தரவை பிறப்பித்தான். தாக்குங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரி பயங்கரமா ஹாலிவுட் ஸ்டைல சொல்வார் போல. சரி இருக்கட்டும். இப்ப அந்த குளத்தின் கரையெங்கும் பதுங்கி இருந்த நமது பரம்பு வீரர்கள் அந்த ஆற்றின் முன்பகுதியை நோக்கி எரியம்புகளை வீச தொடங்கினர். இருளை கிழித்தபடி ஆற்றின் இரு திசைகளில் இருந்து மணலுக்குள் எரியம்புகள் வந்து செருகின. முன்புறமாக ஓடத் தொடங்கிய அந்த யானைகள் நெருப்பு மலை போல் விடாது பொழியும் எரி அம்புகளை கண்டு வந்த திசை நோக்கி பின்புறமாக திரும்பின. பிளிரலும் அலறலும் இருளை உலுக்கின. வெறிகொண்ட அந்த யானைகள் வட்டாற்றில் வந்த திசை நோக்கி திரும்பி முறுக்கியபடி அந்த மணல் நெளிய ஓடி வந்தன. யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. வெறிகொண்டு முன்னேறும் யானைகளால் மொத்த யானைப்படையும் சிதற தொடங்கியது. ஆவேசம் கொண்ட யானைகள் பின்னிலையில் நின்ற காலாட்படைக்குள் புகுந்தன. அதகலம் தொடங்கியது. சங்கு அட்டைகள் உச்சி மூக்கில் குருதியை உறிஞ்சிய அந்த ஒவ்வொரு முறையும் துதிக்கையை 1000 முறை சுழற்சி அடித்தன. யானைகள் தந்தங்களின் கூர்முனை இரு பக்கங்களிலும் குத்தி கிழித்தன. இப்படி அந்த இருளங்கம் பேரோளம் மேலெழுந்த போது வட்டாற்றின் மணலெங்கும் குருதி ஊற்றன பீச்சி அடிக்க தொடங்கியது. படை வீரர்கள் செய்வதறியாது எங்கும் சிதறி ஓடினர். குடிநீருக்காக தோண்டப்பட்ட எண்ணற்ற கிணறுகளில் நூற்றுக்கணக்கானவர்களை மிதித்து புதைத்தபடி யானைகள் முன்னேறி கொண்டிருந்தன. இப்படி அந்த படையின் கட்டுக்கோப்பு குலையும் கணத்தில் பேரழிவு தொடங்கும். ஆனால் இங்கு தொடங்கிய கணத்திலேயே பேரழிவு முடிவுறும் நிலையை நெருங்கியது. யானைப்படை தளபதி நம்ம அருஞ்செயன் ஆற்று மணலுக்குள் ஆழ புதைந்து கொண்டிருந்தான். மணர் துகள்களைப் போல அவன் எலும்புகள் நொறுங்கிக் கொண்டிருந்தன. இடைவெளியின்றி மிதித்து நகர்ந்தன எண்ணிலடங்காத யானைகள். இப்ப நம்ம தலைமை தளபதி உரையன் எது செய்தாவது காலாட்படையின் ஒரு பகுதி வீரர்களையாவது காக்க முடியுமா என சிந்திக்கும் போது எல்லாம் கைமீறி போயிருந்தன. படை வீரர்களோ யானைகளோ ஆற்றின் கரைகளில் எங்கெல்லாம் மேலே ஏறுகிறார்களோ அங்கெல்லாம் எரி அம்புகள் பாய்ந்து கீழிறங்கின. இப்படி அந்த நெருப்பின் பொறிப்பட்ட கணத்தில் கரையோர செடி கொடிகள் பற்றி எரிந்தன. மேலேறிய யானைகள் அந்த வெக்கை தாக்கிய வேகத்தில் பிளிரியபடி சிக்கியவர்களை எல்லாம் அடித்து நசுக்கிக் கொண்டு மீண்டும் ஆற்றுக்குள் ஓடின. இப்படி அந்த வட்டார் எங்கும் பல்லாயிரக்கணக்கான வீரர்களை நசுக்கியபடி யானைகள் ஓடிக்கொண்டிருந்த அந்த நள்ளிரவின் பிற்பகுதியில் அழிவின் உச்சக்கட்டம் தொடங்கியது. முதல் நிலை படையினர் தாக்குதலுக்கு ஆளாகிவிட்டனர் என்ற செய்தி ஒரு நாள் இடைவெளியில் வந்து கொண்டிருந்த நம்ம இரண்டாம் நிலை படையின் தளபதிகளுக்கு எட்டியது. இப்ப அங்க நெடுங்காடர்களின் தளபதி நம்ம துலங்கன் துடித்து எழுந்தான். யானைப்படையின் தளபதி கச்சனும் காலாட்படையின் தளபதி ஆளிமார்பனும் வெகுண்டெழுந்தனர். தாக்கப்பட்டவர்களுக்கு உதவ உடனடியாக புறப்பட்டனர். இரவோடு இரவாக யானைகளை எவ்வளவு வேகமாக விரட்ட முடியுமோ அவ்வளவு வேகமாக விரட்டி சென்றனர். அவர்களை தொடர்ந்து காலாட்படையினரும் விரைந்து வந்தனர். பற்றிய அந்த நெருப்பு காட்டுக்குள் பரவாமல் தகுந்த முன்னெச்சரிக்கையோடு நம்ம பரம்பு வீரர்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தனர்.
இருக்கிறார். அவர்கள் ஒற்றை அம்பை கூட சோழப்படையின் வீரர்களை நோக்கி எய்யவில்லை. பிளிரியபடி மேலே ஏறும் அந்த யானைப்படையை ஆற்றை நோக்கி கீழிறக்கும் வேலையை மட்டுமே அவர்கள் செய்தனர். எந்த ஆற்றை பாலி நகருக்கான வழியாக செங்கன சோழன் தீர்மானித்து முன் நகர்ந்தானோ அதே ஆற்றை மரணத்தின் பெரும் பாதையாக மாற்றினான் நம்ம பாரி. எதிரிகள் நிலை கொண்டிருந்த 4 காத தொலைவுக்கும் மலைக்கு மேல் தகுந்த இடைவெளியில் பரம்பு வீரர்கள் நிலை கொண்டிருந்ததால் எல்லாவற்றையும் துல்லியமாக செயல்படுத்தினர். இப்படி அந்த இருளை நகர்த்தி செல்வதை போல வெறிகொண்ட யானை கூட்டத்தை கரையோடு கரையாக நகர்த்தி கொண்டிருந்தனர். போர் என்பது கட்டுக்கோப்பான தாக்குதல். அதன் வெற்றி தாக்கும் திறனில் மட்டுமல்ல அதன் ஒழுங்கமைப்பின் வடிவிலும் இருக்கிறது. வேந்தனின் படைகள் இந்த கருத்துக்கு நன்கு பழக்கப்படுத்தப்பட்டவை. ஆனால் அடர்ந்த காட்டுக்குள் முன்னிலை படை தாக்கப்பட்ட அந்த செய்தி தெரிந்த பிறகு விரைந்து சென்று சேர்வதுதான் முதல் வேலை. அதில் எவ்வளவு வேகத்தில் விரைய வேண்டுமோ அவ்வளவு வேகத்தில் விரைவதே முக்கியம் என உணர்ந்து ஆலிமார்பனும் நம்ம கச்சனும் விரைந்து கொண்டிருந்தனர். துணங்கனோ நெடுங்காடர்களை திரட்டி யானைகளை முந்திக் கொண்டு ஓடினான். இப்படி அங்கு பின்னிரவு சரிந்து கீழ்வானில் மெல்லிய ஒளிக்கீற்றுகள் மேலெல்லாம் தொடங்கிய போது வட்டாறு இதுவரை சந்தித்திராத பேரழிவை சந்திக்க ஆயத்தமானது. 2ஆம் நிலையில் இருந்த யானைப்படை கச்சனின் தலைமையில் விரைந்து முன்னேறி கொண்டிருந்த போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் எதிர் திசையிலிருந்து பிளிரி கொண்டு வந்தது முதல் நிலை யானைப்படை. இப்படி வந்த எந்த யானையின் மீதும் பாகன்கள் யாரும் இல்லை. வந்து கொண்டிருப்பது நமது படைதானா என்பதை கூட இருளுக்குள் தெளிவாக பார்க்க முடியவில்லை. தந்தத்தின் உள் மூக்குக்குள் துருவி கொண்டிருக்கும் குடைச்சல் தாங்க முடியாமல் துதிக்கையை சுருட்டி திருகி முறுக்கி வீசியபடி பிளிரி கொண்டு வந்த யானைகளை எதிர்நிலையில் சந்தித்தது கச்சனின் யானைப்படை. ஒரு யானையின் குருதி பல 100 வீரர்களின் குருதிக்கு சமம். தந்தங்களை கொண்டு 14 விதங்களில் தாக்குவதற்கு பயின்ற யானைகள் இருள் முடியும் கணத்தில் ஒன்றோடொன்று நேர்கொண்டு மோதின. இதுவரை யாரும் கேள்விப்பட்டிராத ஒரு பேரழிவு நிகழத் தொடங்கியது. உச்சி மண்டைக்குள் குருதியை உறிஞ்சி குடிக்கும் சங்கு அட்டைகளால் ஏற்படும் வேதனை தாங்காமல் துதிக்கை கொண்டு தமது தலையின் கொம்பங்களையே நொறுக்குவது போல் அடிக்கும் யானைகள் எதிரில் சிக்கும் யானைகளை விட்டுவிடவா செய்யும். சுழற்சி அடித்து தந்தத்தால் குத்தி தூக்கின. மணிக்கட்டிலும் மார்பிலும் கமுக்கட்டையிலும் விழாப்புற மடிப்பிலும் வயிற்றிலும் குத்தி தள்ளப்பட்ட எண்ணிலடங்கா யானைகள் எழுப்பிய அந்த ஓலம் காட்டை உறைய செய்தது. இப்படி அந்த வட்டாட்டு கொதிமணல் குடித்து முடியாத கருங்குருதி விழுந்து கடந்த யானைகளுக்கு நடுவில் வீரர்களின் உடலை இழுத்து நகர்த்தியது. குருதி குடித்த வட்டாட்டு மணற்பரப்பு மணிக்கற்களை போல ஒளி வீசியது. ரொம்ப பயங்கரமா இருக்கலாம். இருக்கட்டும், அந்த பக்கம் நம்ம தோகை நாயை கொல்றதுக்காக ஈங்கேன் ஒரு திட்டம் போட்டிருப்பார்களா, அது என்னன்னு அங்கேயும் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்க நம்ம ஈங்கேனின் அந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு அந்த தோகை நாய்களை அழித்த நம்ம பரம்பு வீரர்கள் அந்த காட்டை ஊடறுத்து குறுக்கு வழியில் குதிரைகளில் ஏறி பறந்தனர். எக்மாடன் தலைமையில் நடு காட்டுக்குள் ஊர்ந்து கொண்டிருந்த அந்த சேரனுடைய படையை இரவோடு இரவாக நாட்புறமும் சூழ்ந்தனர். ஒரு வழியா நம்ம எக்மாடனை பிடிச்சிட்டாங்கயா, அதாவது அவனுடைய படையை அப்படி முற்றுகையிட்டாங்க போல. இப்ப நம்ம எக்மாடன் தனியா தொக்க நம்ம தேக்கங்கிட்ட மாட்டிக்கிட்டாப்ல. இப்ப நம்ம தேக்கன் உள்ளங்கைக்குள் சிக்கிய இறையை அவர்களின் ஆசைக்கேற்ப அடித்து இழுக்கும் வேட்டை தொடங்கியது. நம்ம பரம்பு வீரன் ஒவ்வொருவனும் எண்ணற்ற தோகை நாய்களாக உருமாறி இருந்தான். எந்த ஒரு தாக்குதலையும் இவ்வளவு கொடும் ஆவேசத்தோடு பரம்பு வீரர்கள் யாரும் தொடங்கியது இல்லை. 20க்கும் மேற்பட்ட குதிரைகளை இழந்தவர்களின் வெறி வீசப்பட்ட ஒவ்வொரு அம்பிலும் இருந்தது. உள்ளங்கைக்குள் வைத்து கழுத்தை திருகி எடுப்பதை போல எதிரிகளின் படையை உயிரோடு திருகி எடுத்தனர். இப்படி இந்த கொடூரமான தாக்குதல் நடந்த அந்த செவ்வரி காட்டில் குருதி படியாத, அதாவது ரத்தம் படியாத இலையே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முகத்தில் 3 அம்புகள் ஒரு சேர தொலைத்த போது அவன் மண்ணில் வீழ்ந்தான். ஆனாலும் அவன் செய்வதை போலவே தலையை வெட்டி எடுத்தான் நம்ம தேக்கன். குருதி நாளங்கள் வெடிப்பதை போல ஆ அப்படின்னு கத்திக்கொண்டு துண்டித்து அவனது தலையை தூக்கி வீசினான் தேக்கன். நீள்வாய் நாய்களை நம்பி உள்ளே வந்த இந்த நாய், அதாவது எக்மாடனின் தலையை கவ்வி செல்ல ஒரு தோகை நாய் கூட உயிருடன் இல்லை. வாவ், பயங்கரமா இருக்குல்ல. ஐயோயோட பாவமே, எக்மாடன் ரொம்ப பயங்கரமான ஆளுன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட யாராவது சிக்கினா, எதிரிகள்னு யாராவது சிக்கினாங்கன்னா அவங்கள கொடூரமா கொலை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அவனை பத்தின நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவனே கொடூரமான முறையில, ரொம்ப கொடூரமான முறையில நம்ம தேக்கனால கொல்லப்பட்டான். இப்படி ரொம்ப பயங்கரமா ஆவேசமா 20 குதிரைகளை கொன்றதற்காக அந்த எக்மாடனின் தலையை வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம தேக்கனுடைய அந்த ஆவேசம் அடங்க முடியாம ஆ ஊன்ட்டு கத்திட்டு இருக்காப்புல அந்த காட்டுக்குள்ள. சரிங்க, இன்னைக்கு கதையை இத்தோட முடிச்சுக்கலாம். இப்படி பயங்கரமா உதயஞ்சேரல் ஒரு கூமுட்டத்தனமான ஒரு திட்டத்தை போட்டு எக்மாடன் தலையவே வாங்கிட்டானடா அப்படிங்கிற மாதிரி, இப்படி பயங்கரமா ஆவேசமா கத்திக்கிட்டு இருந்த நம்ம தேக்கன் எக்மாடனுடைய தலையை அவன் ஸ்டைல்லயே அவன் தலையை பிச்சு எடுத்துட்டாப்ல. அதே மாதிரி அந்த பக்கம் அந்த சோதனுடைய பெரும்படையை அவனுடைய யானைகளை வைத்தே தும்சம் பண்ணிட்டாரு நம்ம பாரி. இனி என்னதான் நடக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நானும் உங்களுடன் காத்திருக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேலு. பாய் பாய்.